हेलो व्यूअर्स, वेलकम टू अबीस किचन। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பொங்கல் ரெசிபி தான். அது என்னன்னா, பொங்கல்னா நமக்கு பொதுவாவே தெரியும், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல். ஆனா நம்ம இன்னைக்கு அபீஸ் கிச்சன்ல வெஜிடபிள் பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பொங்கல் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். இந்த பவுல்ல நான் பச்சரிசி 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். இதே பவுல்ல பாசி பருப்பு 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3 எடுத்துக்கோங்க. 200 கிராம் கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பச்சை பட்டாணியை 3 ல இருந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லனா உங்களுக்கு வந்து பொங்கல் இன்ஸ்டன்ட்டா பண்ணனும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனா பச்சை பட்டாணியை 2 விசில் விட்டு நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி நான் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் கீறினது 3 ல இருந்து 4 காரத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க. இஞ்சி தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். தேவைக்கேத்த மாதிரி கருவேப்பிலையும் கொத்தமல்லியும். பொங்கலுக்கு அதிகமா சுவை கொடுக்கிறது பாத்தீங்கன்னா ஜீரகமும் மிளகும் தான். முந்திரி 10 ல இருந்து 15 எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பும் அரிசியும் 1/2 hour பிஃபோராகவே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இவ்வளவுதாங்க நம்ம பொங்கல் பண்றதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எடுத்துட்டு சூடான அப்புறம் 4 கர்ணி நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடான அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெங்காயம் பொன்னிற ஆனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகட்டும். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பச்சை வாடை போகணும். கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். பச்சை வடை போயிடுச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஃப்ளேம் லோல இருக்கட்டும். ஃபுல்லாக ஆட் பண்ணி முடிச்சப்பறம் ஒரு கிண்டு கிண்டு விட்டுப்போங்க. அடுத்து நம்ம ஊற வச்ச பட்டாணியை ஆட் பண்ணிடலாம். அதில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பட்டாணி போட்ட அப்புறம் அடுத்து நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். Thank you.
இருக்க அரிசி பருப்பையும் இதல ஆட் பண்ணிரலாம் அரிசி ஆட் பண்ண அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கங்க காய்கறி எல்லாம் mix ஆகற மாதிரி அடுத்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிரலாம் அரிசி எடுத்தனால நம்ம 5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பொங்கல் நல்லா குழஞ்சு வரதுக்காக நம்ம தண்ணி கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணனும். தண்ணி ஊத்துன அப்புறம் லைட் salt செக் பண்ணிக்கோங்க. தேவைனா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க லிட் க்ளோஸ் பண்ண அப்புறம் நம்ம செக் பண்ண முடியாது நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிரலாம் சூப்பர் க்ளோஸ் பண்ண அப்புறம் 3 ல இருந்து 4 விசில் விட்டுக்கோங்க அடுத்து நம்ம தாளிச்சுக்கலாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் எடுத்து அதுல 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு முந்திரியை போட்றலாம் लो फ्लेम ले வச்சு லைட்டா வதக்கி விடுங்க கருகு விட கூடாது அதோட டேஸ்ட் போயிடும் பிரவுனிஷ் ஆனவனையும் நம்ம தனியா எடுத்து வச்சிரலாம் ஒரு பவுல்ல मिगु मुंद्रि जीरकम मिगु लो फ्लेम वतिया बउल நாலு விசில் விட்ட அப்புறம் பிரஷர் குக்கர் ஓபன் பண்ணிரலாம் பாருங்க நம்ம சுவையான வெஜிடபிள் பொங்கல் ரெடி ஆயிச்சு ரெடி டு சர்வ் பாருங்க பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸ் அண்ட் டேஸ்டியா இருக்கு அடுத்து நம்ம தாளிச்சு வச்சிருக்க முந்திரி மிளகு ஜீரகம் ना कल फापी आडिक नम सेडी सांबार தேங்காய் சட்னி சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வெஜிடபிள் பொங்கல மறக்காம உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க அபிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை நான் இன்னொரு ரெசிபியோட சந்திக்கிறேன் Thank you for watching.